இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இதுவரை 276,583 ஆக அதிகரித்துள்ளது. இதற்கிடையே உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 7,745 ஆக உயர்ந்துள்ளது. நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் இதுவரை 90,787 பேர் பாதிக்கப்பட்டு 42,638 பேர் குணமடைந்துள்ளனர். 3,289 பேர் உயிரிழந்துள்ளனர். குஜராத் மாநிலத்தில் 21,014 பேர் பாதிக்கப்பட்டு 14,365 பேர் குணமடைந்துள்ளனர். 1,313 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் தில்லியில் 31,309 பேர் பாதிக்கப்பட்டு 11,861 பேர் குணமடைந்துள்ளனர். உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 905 ஆக அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று மேலும் 1,685 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 34,914 ஆக அதிகரித்துள்ளது. மேலும் 21 பேர் உயிரிழந்த நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 307 ஆக அதிகரித்துள்ளது. மேலும் 798 பேர் குணமடைந்த நிலையில் அதன் எண்ணிக்கையும் 18,325 ஆக உயர்ந்துள்ளது. சென்னையில் நேற்று 1,243 பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டது. இதன் மூலம் சென்னையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 24,545 ஆக உயர்ந்துள்ளது. மாநிலத்தில் நேற்று 12,421 பேருக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்ட நிலையில் இதுவரை மொத்தம் 593,189 பேருக்கு பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளது. இதுவரை 52.48% குணமடைந்துள்ளதாகவும் உயிரிழப்பு சதவீதம் 0.87% உள்ளதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.